வணக்கம். ரெங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாய்மொழி புதிய கல்விக் கொள்கையை பிரதமர் மோடி அவர்கள் உரை நிகழ்த்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை பற்றி பிரதமர் பேச்சின் சுருக்கம். புதுமை, ஆராய்ச்சி, வளர்ச்சி இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டின் புதுமைக்கேற்ப கல்வியை பயன்படுத்த வேண்டும். கல்வி விளையாட்டுத்துறையில் உலகத்தரத்திற்கு நிகரான வசதிகளை உருவாக்கிட வேண்டும். இந்தியாவின் கல்வி திட்டம் புதுமையாகவும் நவீனமாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் கனவையும் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த நூற்றாண்டுகளில் சிறந்த விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்களை உலகிற்கு வழங்கியுள்ளோம். பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதமாக கூறியுள்ளார். பெற்றோர், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட பாடங்களை படித்து வருகிறோம். எதை படித்தார்களோ அது வேலைக்கு உதவவில்லை. வேகமாக மாறி வரும் உலகில் இந்தியா தனது பயனுள்ள பாத்திரத்தை வகிக்க வேகமாக மாற வேண்டும். இந்தியாவின் கல்வி மிகவும் நவீனமாக மாற வேண்டும். இங்கே திறமைக்கு முழு வாய்ப்பு கிடைக்கிறது. பல பட்டங்கள் பெற்றும் அது வேலைக்கு உதவவில்லை, நம்பிக்கையை தரவில்லை. நம் குறைபாடுகளில் முதலில் நாம் உணர வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு அறிவின் யுகமாக கல்வி ஆராய்ச்சியில் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமாக உள்ளது. மாணவர்களை வழிநடத்துவது தேசத்திற்கான முன்னேற்றமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் மூன்று விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கல்வி, கேள்வி, தீர்மானித்தல் ஆகிய மூன்றும் மிக முக்கியமாகும். கேள்வி கேட்டால்தான் தெளிவு பிறக்கும். கல்வி பயன் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். பெயருக்காக படிக்கக்கூடாது. புதிய கல்விக் கொள்கை மூலம் கல்விசார் துறையில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. கல்வி வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். அதைத்தான் புதிய கல்விக் கொள்கை தெளிவுபடுத்துகிறது. இது தனி மனித திட்டம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான திட்டம். அம்பேத்கார் கூறியபடி கல்வி அனைவருக்கும் கிடைக்கும்படியாக அது இருக்க வேண்டும். வேலை தேடுவதை விட்டு வேலை கொடுப்பதாக கல்வி திட்டம் அமைய வேண்டும். வெறும் பாடத்தின் அறிவு மட்டும் மனிதனை உருவாக்கி விடாது. 20 வளர்ந்த நாடுகள் அவர்களது தாய்மொழியில்தான் கற்று முன்னேற்றம் கண்டுள்ளனர். தகவல் விளம்பர உதவி. வீட்டில் பூச்சி தொல்லை இருந்தால் கிஷோர் பெஸ்ட் கண்ட்ரோலர்களை தொடர்பு கொள்ளவும். மொபைல் எண் 88386081233. நன்றி.